பிக் பாஸ் ஃபினாலேயோட இன்னைக்கு ஃபைனல் எபிசோட். ஸ்டேஜ்ல ரெண்டு ஃபைனலிஸ்ட் நிக்கறாங்க. ஜனங்க ரொம்ப ஆர்வத்தோட முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. இன்னைக்கு பிக் பாஸோட வின்னர் யாருன்னு சொல்ல போறாங்க. ஹோஸ்ட் ஃபேமஸான ஆக்டர் அனில் மகிஜா மைக் கிட்ட வந்தாரு. இன்னைக்கு பிக் பாஸோட ஃபைனல். அப்புறம் எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. தி வின்னர் தி ஃபேமஸ் டிவி ஆக்டர் சமன் மல்ஹோத்ரா அவர்கள்தான். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பையன் இன்னைக்கு இதுவரைக்கும் வந்திருக்காரு, ரோஹன் திரிபாதி. ஜனங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்புறம் பிக் பாஸ் உடைய இந்த சீசனின் வெற்றியாளர் யாருன்னா ரோஹன் திரிபாதி. இத கேட்டதும் மக்கள் கை தட்ட ஆரம்பிச்சாங்க. ரோஹன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவனுடைய அப்பா ஆடியன்ஸ் பக்கமா உட்கார்ந்திருந்து ரொம்ப சந்தோஷப்படுறது அவனுக்கு தெரியும். இந்தாக ரோஹன், உங்களுடைய ட்ராஃபி. தேங்க் யூ சார். சமர் ரோஹன் ஜெயிச்சதுல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. அவன் தனக்குள்ள கோபத்துல கொதிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் பின் ஸ்டேஜ் வழியா அவன் வெளியே போனான். ஷூட்டிங் முடிஞ்சதும் அனில் தன்னோட வேனிட்டி வேன்ல புறப்பட்டாரு. அப்பதான் சமர் ரொம்ப கோபத்தோட ப்ரொடியூசர் கமல் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை அவர் கவனிச்சாரு. அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத அனில் பின்னாடி இருந்து கவனிச்சாரு. நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறதா தான் வாக்கு கொடுத்தீங்க, அதனால நான் இந்த ஷோல கலந்துகிட்டேன். ஆனா இப்ப நீங்க அந்த ரோஹன் திரிபாதியை ஜெயிக்க வச்சிருக்கீங்க. வாக்கு கொடுத்தது உண்மைதான், ஆனா ரோஹனுடைய பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால பப்ளிக் அவனுக்கு அதிகமான ஓட்டுகளை கொடுத்துருக்காங்க. உங்களை அப்படி இப்படின்னு நாங்க ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், ஆனா கடைசியில பப்ளிக் தான் ஜெயிக்க வைப்பாங்க. எங்களால ஒன்னும் பண்ண முடியல. நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப ஏமாத்திருக்கீங்க. நான் உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன். அந்த சமயம் அனில் அவங்க கிட்ட வந்தாரு. அனில் சார், இவருக்கு புரிய வைங்க, இவர் எந்த முயற்சியும் பண்ணாம இவரை நாங்க ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், ஆனா இவரு குற்றத்தை எங்க மேல சுமத்துறாரு. அட விடுங்க சார், அந்த புது பையன் ஜெயிச்சிட்டான், ஆனா நான் இண்டஸ்ட்ரியில பேசுறேன், அவனுக்கு யாரும் வர்க் கொடுக்க கூடாதுன்னு பேசுறேன். அப்புறம் உங்களை அடுத்த பிலிம்ல நான் சைன் பண்ண வைக்கிறேன். இப்ப கேட்டீங்களா உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாபம்னு? அப்ப அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சத்தம் கேட்டுச்சு. அப்போ அந்த இடத்துல அவங்க பேசின எல்லா விஷயங்களையும் ரோஹன் கேட்டுட்டு இருந்ததை அவங்க பாத்துட்டாங்க. அவங்க மூணு பேரும் அதிர்ச்சி ஆனாங்க. ரோஹன் கோபத்துல அவங்க மூணு பேரையும் பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அனில் சொன்னாரு, இங்க பாரு ரோஹன், நீ இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்க, நீ அந்த வெற்றிய போய் கொண்டாடு. நீங்க எல்லாம் இவ்வளவு மோசமான ஆளுங்களா? நான் இப்பதான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்த நான் இப்பவே மீடியா கிட்ட போய் சொல்றேன். ரோஹன் கோபத்தோட அந்த இடத்தை விட்டு போனான். அனில் சார், நீங்க ஏதாவது பண்ணுங்க. மீடியாவுக்கு அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா நமக்கு கெட்ட பேர் தான் வரும். சரி, நீங்க கவலைப்படாதீங்க, அவனால மீடியா வரைக்கும் போக முடியாது. ரோஹன் மீடியாவை நோக்கி அங்கிருந்து ஓடினான். அப்போ சில ரவுடிகள் அவனை துரத்திட்டு வந்தாங்க. அவனை வலுக்கட்டாயமா தன்னோட கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போனாங்க. அனில் சார், எல்லாம் சரியாயிடும் இல்லையா? நீங்க கவலைப்படாதீங்க கமல், இந்த மாதிரி எத்தனையோ ரோஹன் வந்துட்டு போயிட்டாங்க. வாங்க, நீங்களும் சமர எங்க வீட்டுக்கு வாங்க. We will. மூணு பேரும் சிரிக்கறாங்க. அனில் வீட்ல உட்கார்ந்து மூணு பேரும் டிவி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு நியூஸ் வந்தது. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச முக்கிய தகவல் என்னன்னா, ரோஹன் இறந்து போயிட்டாரு. அவர் ஓட்டிக்கிட்டு வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மூணு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஷாம்பேன் குடிச்சாங்க. நீங்க உண்மையிலேயே கலக்கிட்டீங்க அனில் சார். மூணு பேரும் குடிச்சிட்டு போதில என்ஜாய் பண்ணாங்க. அப்ப காற்று வேகமா வீச ஆரம்பிச்சது. ரோஹன் அவங்கள ரொம்ப கோபத்தோட பாத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் கண்ணால சைகை காட்டினான். அவங்க எந்த சோஃபால உட்கார்ந்திருந்தாங்களோ அதுக்கு பக்கத்துல இருந்த டேபிள் அசைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஷாம்பெயினோட பாட்டில் உடஞ்சு போச்சு. அவங்க மூணு பேரும் அதிர்ச்சியில எழுந்து நின்னாங்க. மூணு பேரோட போதியும் தெளிஞ்சிடுச்சு. சம்மர் பயந்து போய் என்ன சொன்னான்னா, மூணு பேரும் பயந்துட்டாங்க. அப்பதான் கமல் சொன்னாரு, என்ன நடக்குது இங்க, இதெல்லாம் யார் பண்றாங்க? ரோஹனோட ஆத்மா கோபத்துல பதில் சொல்லுச்சு, நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன கொன்னுட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அவங்க மூணு பேரும் பயந்து போய் நாலாபுரமும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் ரோஹனோட ஆத்மா பறந்து வந்து அவங்க முன்னாடி வந்துச்சு. அவங்க மூணு பேரும் அந்த ஆத்மாவை பார்த்து பயந்து நடு நடுங்கினாங்க. ரோஹன் நீயா? ஆமா நான் தான். நீங்க எல்லாரும் என்ன கொன்னுட்டீங்க, ஆனா இப்ப என்கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது. அனில் அங்க இருந்து ஓடி போய் போன்ல 1-ஆன் நம்பரை டயல் பண்ணான். ஹலோ ஹலோ செக்யூரிட்டி. ரோஹன் கண்ணசைவால போனோட வயரை கட் பண்ணான். அனில்,
பயந்து போனான். உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அனில் டேபிள் டிராயர்ல இருந்து துப்பாக்கியை எடுத்தான். ரோஹனை பார்த்து சுட ஆரம்பிச்சான். உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சு போச்சா? ஆத்மாவை யாராவது சுடுவாங்களா? ஆத்மா அவங்க கிட்ட வந்துச்சு. கமல் ஓட ஆரம்பிச்சான். ரோஹன் தன்னோட கண் அசைவால அவனை தலைகீழா தொங்க விட்டு செவத்துல போய் இடிக்க வச்சான். கமலோட தலையில அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அவன் தரையில மயங்கி விழுந்து கிடந்தான். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, புரிஞ்சுதா? ஏன்னா நான் அனில் மகீச்சா. ரோஹன் ரொம்ப கோபத்தோட அவனை பார்த்தான். அதுக்கப்புறம் அவனோட கழுத்தை போட்டு நெரிச்சான். அனிலுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது. சம்மர் இதை பார்த்து ரொம்ப மோசமான நிலையில பயந்து போனான். அனில் அந்த இடத்துலயே மரணம் அடைஞ்சான். ஆத்மா சம்மர் இருக்கிற பக்கம் போச்சு. சம்மர் முட்டி போட்டு உட்காந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சான். இங்க பாரு, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். அதாவது உனக்கு ஆக்சிடென்ட் ஆகல, உன்னை கொன்னது அனிலுன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம நானே போலீஸுக்கு போய் சரண்டர் ஆயிடுறேன். என்னை உயிரோட விட்டுடு பிளீஸ். நான் ஒன்னும் உன்னை கொல்லலையே. அப்படின்னா சரி, நீ கொடுத்த வாக்க மறந்துடாத, இல்லனா நான் மறுபடியும் வருவேன். சம்மர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணான். நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொன்னான். அது மட்டும் இல்லாம குற்றத்தை ஒத்துக்கிட்டு தானே சரண் அடைஞ்சான். இந்த வருஷம் ஐபிஎல்ல டெல்லி டேரிங்ஸ் டீமோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. டீமோட ஓனர் மிஸ்டர் ரமேஷ் மல்ஹோத்ரா இந்த விஷயத்தில் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். டீமோட கேப்டன் ரோஹித் வர்மாவை அவர் இருந்த ஹோட்டல் ரூமுக்கு வர சொன்னார். அப்போ தான் அவன் ரூம்லேருந்து விசேஷ் டீமோட வைஸ் கேப்டன் வெளியே போகிறத அவன் கவனிச்சான். அட, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க? சும்மா வந்தேன், ஒருத்தரை பார்க்கலாம் வந்தேன். விசேஷ் அந்த இடத்த விட்டு போனார். அப்புறம் ரோஹித் ரமேஷோட அறைக்கு வந்தான். ரோஹித், நான் இந்த விஷயத்தால ரொம்ப அப்செட்டா இருக்கேன். அதாவது இந்த தடவை நம்மளுடைய டீம் உண்மையிலேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ரமேஷ் சார், நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், டீம்ல நிச்சயமா சேஞ்சஸ் இருக்கணும்னு. ஆனா நீங்க அதை கேட்கவே இல்லை. விசேஷ் ஒரு நல்ல பிளேயரே கிடையாது. அவரை நாம டீம்ல இருந்து நீக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரோஹித் ரொம்ப கோபத்தோட ரமேஷ் கிட்ட வந்தான். நீ என்ன ஏமாத்திருக்க? நீ விசேஷ கேப்டன் ஆகணும்னு நினைக்கிற, என்ன டீம்ல இருந்து வெளியே எடுக்கணும்னு நினைக்கிற. நீ பணத்துக்காக இவ்வளவு கீழ்த்தனமா போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். ரோஹித் கோபத்தோட வெளியே போனான். அப்புறம் ரமேஷ் பயந்து போய் ஒரு போன் பண்ணாரு. மறுநாள் ரமேஷ் அவரோட டீமோட உட்கார்ந்திருந்தாரு. நான் இந்த விஷயத்தை ரொம்ப வேதனையோட சொல்றேன். அதாவது நம்ம கேப்டன் ரோஹித் வர்மா இறந்துட்டாரு. இனியிலிருந்து உங்க கேப்டன் யாருன்னா விசேஷ் யாதவ். எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ்ல இப்ப கூட எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. ரமேஷ் தன்னோட ரூம்ல ரொம்ப டென்ஷனோட நடந்துகிட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு உருவம் ஜன்னல் வழியா ரமேஷ பாத்துக்கிட்டு இருந்துச்சு. விசேஷ், இன்னும் ஒரு மணி நேரத்துல என்ன வந்து ரூம்ல பாரு, மொத்த டீமோடையும் வா. அவரோட ரூம் லைட்ஸ் எல்லாமே திடீர்னு மினுமினுக்க ஆரம்பிச்சது. பயத்துல ரமேஷ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தாரு. அவரோட ரூம்ல இருந்து ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்றதுக்காக ஃபோன் எடுக்க போனாரு. ஆனா அவரோட ஃபோனோட வயரு கட்டா இருந்தது. என்ன இது? அவர் ரூமை விட்டு வெளியே போகிறதுக்காக கதவை திறந்தாரு. ஆனா அவரால் அந்த கதவை திறக்க முடியல. திடீர்னு அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. எங்கிட்ட இருந்து எங்க தப்பிச்சு ஓட பாக்கற? ரமேஷ் பயந்து போய் பின்னாடி திரும்பினாரு. அப்ப ரோஹித்தோட ஆத்மா அவர் முன்னாடி நின்றுட்டு இருந்ததை அவர் கவனிச்சாரு. அவனுடைய தலையில ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய முகத்துல கண்ணாடியால கிழிக்கப்பட்ட சின்ன சின்ன கோடுகள் இருந்துச்சு, கண்ணாடி துண்டுகள். அப்புறம் அவனுடைய கண்கள்ல மொத்தமா கோபத்தினால சிகப்பா மாறி இருந்துச்சு. நீ உயிரோட தான் இருக்கியா? ஆமா, நான் தான். நீ என்ன நினைச்ச, நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சியா, இல்ல இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? ரமேஷ் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாரு. அப்போ அறந்து போன டெலிஃபோன் வயர் அவரோட கழுத்தை போட்டு நெரிச்சுது. அப்புறம் அவரு கீழே விழுந்துட்டாரு. என்ன வேணும் உனக்கு? நான் உன்னை கொல்லலையே. என்ன கொண்டது உன்னுடைய ஆட்கள் தானே? இல்ல, நான் வந்து விசேஷ் சொன்னதுனாலதான் இதெல்லாம் செஞ்சேன். நீ என்ன மிரட்டினதுக்கு அப்புறம் நான் விசேஷுக்கு போன் பண்ணேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, அவனை பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம், நான் அவனை பாத்துக்கிறேன். நீங்க கொடுத்த வாக்கு மட்டும் மறந்துடாதீங்க.
அப்புறம் விசேஷ் தான் ஆளுங்களை அனுப்பி உன்னை கொன்னுட்டான். அப்புறம் நான் உன்னுடைய மரணத்தை ஒரு கார் ஆக்சிடென்ட்டா மாத்திட்டோம். ரோஹித்துக்கு இதை கேட்டதும் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அந்த அரை முழுக்க இருட்டாயிடுச்சு. அப்புறம் ஜன்னல்ல இருந்த கண்ணாடி உடஞ்சு போச்சு. ரமேஷோட கழுத்துல ஒயர் இழுத்து நெரிச்சதுனால அவரோட மூச்சு நின்னுடுச்சு. ரமேஷ் சார் என்னாச்சு? பர்ஃபார்மன்ஸ் பத்தி விஷயங்கள்லாம் நாளைக்கு பேசிருக்கலாம். நாம ராத்திரி மீட்டிங்க்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் பணம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க என்னுடைய ஆசை நண்பா விசேஷ். விசேஷ் இத கேட்ட உடனே பயந்து போயிட்டான். ரூம் லைட்ஸ் எல்லாம் அணைஞ்சு அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சது. அவனுடைய பாடி மேல நோக்கி எழும்ப ஆரம்பிச்சது. இதை காப்பாத்துங்க, என்ன விட்டுடு, என்ன காப்பாத்துங்க. எப்படி உன்னை விட முடியும்? நீ உன்னுடைய நண்பனை விடலையே. விசேஷ்க்கு முன்னாடி ரோஹித்தோட ஆத்மா நின்னுட்டு இருந்துச்சு. இத பார்த்துட்டு அவன் மூச்சே நின்னு போச்சு. ரோஹித்தோட கண்கள் விசேஷ தூக்கி சுவர்களை நோக்கி எரிஞ்சது. ரோஹித் என்ன போக விடு ப்ளீஸ். நான் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன்னை செலக்ட் பண்ணும் போது நான் பொறாமப்பட்டேன். அப்புறம் நீ உன்னுடைய டீம்ல இருந்து என்ன விலக்க சொன்ன, அதனால நான் உன்னை கொன்னுட்டேன். ரோஹித்தோட கண்கள் இன்னும் சிகப்பா மாறுச்சு. அப்புறம் அவன் விசேஷ கழுத்தை பிடிச்சு தூக்கினான். கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சான். விசேஷோட மூச்சு நிக்க ஆரம்பிச்சது. நான் உன்னை விட மாட்டேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? இவன் தான் என்ன கொன்னது. விசேஷ் தன்னோட கழுத்தை பிடிச்சான். அவனுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சளாக ஆரம்பிச்சது. ரோஹித் அவனை ரூம் பால்கனில இருந்து தூக்கி வீசி எரிஞ்சான். விசேஷுக்கு மரணம் ஏற்பட்டுடுச்சு.